ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செல் ப்ரோ அப்படின்ற புது தமிழ் டப்பிங் படத்தை பற்றி தான். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல் ப்ரோ இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவீன் சந்திரா, சஞ்சனா சாரதி, அவிகா கோர் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. கார்த்திக் தூபுரான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தரலாம். நம்ம கதையோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு 10-15 வயசு இருக்கும் போதே வந்து துபாயில வேலைக்கு வந்து போயிடுறாரு. இது வந்து எதுனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னோட குடும்பத்துல வந்து பண கஷ்டம் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, தன்னோட தங்கச்சிக்கு வந்து ஹார்ட்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். சோ அதுக்காக ஏகப்பட்ட காசு வந்து தேவைப்படும். சோ ஒரு பாயிண்டா நம்ம ஹீரோவோட தங்கச்சி இறந்தும் போயிடுறாங்க. சோ தங்கச்சியை பாக்குறதுக்காக துபாயில இருந்து ஊருக்கு கிளம்பி நம்ம ஹீரோ வந்து வராரு. இந்த வயசுலயே நம்ம ஹீரோ வந்து வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டதுனால தன்னோட அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சரியா பேசக்கூட மாட்டேங்கிறாரு. சோ இப்படிப்பட்ட இவரோட லைஃப்ல வந்து இதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து என்னென்ன, இவருக்கும் இவரோட தங்கச்சிக்கும் உண்டான அண்ணன் தங்கச்சி பாண்டிங் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு, அண்ட் அது மட்டும் இல்ல இவரோட தங்கச்சிக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சு, அதே போல நம்ம ஹீரோக்கும் வந்து ஒரு லவ் ஸ்டோரி வந்து இருந்தது. சோ அத பத்தின கதையெல்லாம் வந்து என்ன, இதெல்லாம் தான் இந்த செல் ப்ரோ படத்தோட மீதி கதை. சோ இந்த படம் ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்க ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. சோ ஒருத்தங்க வந்து இருக்கும்போது நமக்கு அவங்களோட அருமை வந்து தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். சோ அந்த ஒரு லைனை தான் இந்த படத்துல வந்து காட்டியிருக்காங்க. சோ இந்த படத்தோட பிளஸ்ஸே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நவீன் சந்திரா ஆகட்டும், அவிகா கோர் ஆகட்டும், அப்புறம் சஞ்சனா சாரதி ஆகட்டும், எல்லாருமே அவங்க அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை வந்து சூப்பராவே பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராபி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த படத்தோட கதைக்களமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹில் ஸ்டேஷன்ல தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த பச்சை பசுமையான இடங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.